ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 5.1 ப்ராப்ளம் நம்பர் 8 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிக்யூஆர்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபி, பிசி அண்டு பார்த்தீங்கன்னா ஏசி அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸோட மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி அந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, எப்படி இருக்குன்னா ஏபிசி அப்படிங்கிற 3 பாயிண்ட்ஸை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். அந்த ட்ரையாங்கிளில் அந்த ஏபி அப்படிங்கிறதோட மிட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்டு. ஓகேவா? அந்த பி அப்படிங்கிறதோட குவாடினேட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 11.7 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, அதை எழுதிக்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிசி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, பிசி அப்படிங்கிற அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனோட மிட் பாயிண்ட், அதாவது வந்து அந்த மிட் பாயிண்ட் எவ்வளோனா அதோட வேல்யூ வந்து கியூன்னு சொல்லிட்டாங்க. அந்த மிட் பாயிண்ட்டு அது பார்த்தீங்கன்னா 13.5.4 அப்படின்னு சொல்லி அந்த குவாடினேட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கியூ அப்படிங்கிறதோட குவாடினேட்டும் கொடுத்துட்டாங்க. ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏசி அப்படின்னு சொல்லி அந்த லைன் இருக்கு இல்லையா, ஏசி அப்படிங்கிற அந்த சைடோட மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் அப்படிங்கிறது ஆரோட குவாடினேட்டும் கொடுத்துட்டாங்க, 9.5.4 சொல்லி. ஓகேவா? நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த குவாடினேட் ஆஃப் த வெர்டிசஸ் ஏபிசி அப்படிங்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, ஏயோட குவாடினேட் என்ன, ஏயோட எக்ஸ் குவாடினேட் என்ன, ஒய் குவாடினேட் என்ன, பியோட எக்ஸ் குவாடினேட் ஒய் குவாடினேட் என்ன, சியோட ஒய் எக்ஸ் குவாடினேட் ஒய் குவாடினேட் என்ன. அதாவது வந்து ஏபிசி அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, போட்டு அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. தென் அடுத்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இந்த ஏபிசி அப்படிங்கிற அந்த லார்ஜ் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த லார்ஜ் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பிக்யூஆர்னு சொல்லி இந்த முனை லைனை மூணையும் ஜாயின் பண்ணோம்னா, ஒரு 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணோம்னா எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் இல்லையா, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவோட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோ அந்த கம்பேர்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கடைசியாக கம்பேர் வந்து அந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவை கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிருவோம், இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு இல்லை, இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகேவா? அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் கூட. ஓகேவா? ஏபிசியோட அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் தான் எனக்கு தேவையான ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் கூட. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வே பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சிம்பிளான ஒரு வே சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து இந்த மெத்தடில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிராஃப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடோட மிட் பாயிண்ட் வந்து இது, இந்த சைடோட மிட் பாயிண்ட் வந்து இது, இந்த சைடோட மிட் பாயிண்ட் வந்து இது. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த மிட் பாயிண்ட்டோட குவாடினேட்லாம் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு சிம்பிளான வே இருக்குது. இங்கே பாருங்கள், மிட் பாயிண்ட்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 இங்கே வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4. ஓகேங்களா? அப்போ 4 பாதி அதான மிட் பாயிண்ட்டு, 4 பாதி எவ்வளோயா 2, அப்போது எக்ஸ் குவாடினேட்டில் அதான் 2 போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் குவாடினேட்லேயும் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுங்கிறது இந்த இந்த செக்மெண்ட்டு, அதே மாதிரி இந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் ஆஃப் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 1, 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 4, மொத்தம் 4 இருக்குது. 4 ஆஃப்ங்கிறப்போ அந்த பாதி தான் வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக இதில் பாதி இதில் பாதி அதே மாதிரி குறிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 0 to 8 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது, அப்போ அதில் பாதி எவ்வளவு, ஹாஃபில் 8, அப்போ மிட் பாயிண்ட் கரெக்டாக குறிச்சிட்டேன். இப்போ மிட் பாயிண்ட்டோட குவாடினேட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 0.0. அப்போது இந்த வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்லையும் 2, ஒய் ஆக்சிஸ்லையும் 2. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிலையும் ஒய் ஆக்சிலையும் 2.2 இருக்கிறதுனால இங்கே இதோட பாயிண்ட் வந்து 2.2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளவு, 6. ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, அப்போது 6.2 தான் இந்த பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் வந்து வேல்யூ இல்லை, ஹைட்டே இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.0 சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த இதில் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இது கிராஃபில் இருக்கிறதுனால இதை பார்த்தீங்கன்னா 0.0 அப்படின்னு சொல்லிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 4, ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வருது, 4. இங்கே என்ன, எக்ஸில் வந்து 4, ஒய்க்குள்ள ஒய்லையும் 4, அப்போ இதை வந்து 4.4 சொல்லி இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சலாம். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சில் வந்து 8 இருக்குது, ஒய் ஆக்சில் வந்து 0 இருக்குது, அப்போ 8.0 சொல்லி நம்ம வந்து கிராஃபில் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக பார்த்து சொல்லிடுறோம். ஓகேங்களா? இதே இது கிராஃபில் கொடுக்காம நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நார்மல் இதில் இருக்குது அப்படின்னா அதை வேறு மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிது அப்படின்னா சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பாருங்கள், இந்ததோட வேல்யூ 0.0 தானே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா. பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த 0.0 பாயிண்ட்டுக்கு இடையில பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்லையா, அந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்லையா, அந்த மிட் பாயிண்ட்ஸு, இதுக்கு பக்கத்தில் ஒரு 2 மிட் பாயிண்ட்ஸ் இருக்கும், தள்ளி வந்து இன்னொரு மிட் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுக்கு இந்த பக்கத்தில் இருக்க 2 மிட் பாயிண்ட்ஸையும் லைன் போட்டோம்னா ஒரு லைன் வரும் இல்லையா, அந்த லைனை வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டோட குவாடினேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் இந்த எக்ஸ் வேல்யூ மைனஸ் இந்த எக்ஸ் வேல்யூ போட்டிங்கன்னா கிடச்சிரும். ஓகேங்களா? இதோட எக்ஸ் குவாடினேட் கிடச்சிரும். ஓகேங்களா? இதோட எக்ஸ் குவாடினேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 எக்ஸ் குவாடினேட்டை ஆட் பண்ணணும், பக்கத்தில் இருக்க 2 குவாடினேட்டை ஆட் பண்ணி இந்த குவாடினேட்டை சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ என்ன வரும், 2 ப்ளஸ் 4 பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதோட எக்ஸ் குவாடினேட் வந்து என்ன பண்ணணும்,
டூ ப்ளஸ் ஃபோரு இந்த வேல்யூவும் ஆட் பண்ணிட்டேன், மைனஸ் சிக்ஸு போடணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், டூ ப்ளஸ் ஃபோர்னால் என்ன வரும் எனக்கு? டூ ப்ளஸ் ஃபோர்னால் சிக்ஸ் வரும், மைனஸ் சிக்ஸு. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் குவாடினேட் வந்து ஜீரோ அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்து கமாக்கு அடுத்து வரும்ல ஒய் குவாடினேட், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதே ப்ரொசீஜர் தான். இங்கனுக்குள்ள இருக்க ஒய் குவாடினேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஒய்யையும் இந்த ஒய் வேல்யூவையும் ஆட் பண்ணணும், இந்த ஒய் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஜீரோ கமாக்கு அடுத்து என்ன வரும்? டூ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் டூ. அப்போ பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் டூங்கிறப்போ ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஆயிரும், இங்கேயும் ஜீரோ. ஒய் வேல்யூ என்ன தான் வருது? ஜீரோ தான் வருது. அப்போது இந்த குவாடினேட் பாயிண்ட்டு எனக்கு எக்ஸ் வேல்யூவும் ஜீரோ, ஒய் வேல்யூவும் ஜீரோ. ஓகேவா? அது கரெக்டாக இருக்கா? நம்ம என்ன போட்ட கான்செப்ட் கரெக்டாக? இந்த டூ வேல்யூஸும் ஆட் பண்ணுறோம், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு தேவையான வேல்யூ வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிப்போம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா ஃபோருங்கிறது நம்ம கிளியராக தெரியுது, கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபோர் கமா ஃபோருங்கிறது தெரியுது. நம்ம சொன்ன கான்செப்ட்டுக்கு இது ஒத்துட்டு தான் பார்க்கணும். அப்போ அந்த கான்செப்ட் எப்படி பார்க்குறோம்? இந்த தான் பாயிண்ட் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டூ மிட் பாயிண்ட்ஸ் இது, இந்த பாயிண்ட்ஸ், இந்த டூ பாயிண்ட்ஸ். ஓகேவா? இந்த டூ பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் வேல்யூவையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த எக்ஸ் வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் வர ஒய் இந்த எக்ஸ் வேல்யூவை இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், வந்த வேல்யூலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், என்ன பண்ணணும்? டூவையும் சிக்ஸையும் ஆட் பண்ணணும். எதை சப்ராக்ட் பண்ணணும்? ஃபோரை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? எக்ஸ் வேல்யூ என்னன்னு கிடச்சிடும். ஓகேவா? நான் ஒய்யையும் சேர்த்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஒய் வேல்யூ என்ன பண்ணணும், இந்த இருக்குது ஒய் வேல்யூ என்ன பண்ணணும், இந்த ஒய் வேல்யூ இந்த வேல்யூவேலையும் ஆட் பண்ணணும். அப்போ டூ ப்ளஸ் டூ ஆட் பண்ணிக்கிறேன். சப்ராக்ட் பண்ணுறது என்ன பண்ணணும், எதை சப்ராக்ட் பண்ணணும்? இங்கே இருக்க ஒய் வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? ஜீரோ தான் இருக்குது, அதனால ஜீரோவை சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், டூ ப்ளஸ் சிக்ஸ் என்ன வரும் எனக்கு? டூ ப்ளஸ் சிக்ஸ் வந்து எயிட் வரும், எயிட்டு மைனஸ் ஃபோரு கம்மா டூ ப்ளஸ் டூ என்னதியா? ஃபோரு மைனஸ் ஜீரோ. ஓகேவா? இந்த மாதிரி வந்துருச்சு. எயிட் மைனஸ் ஃபோர் என்ன வரும் எனக்கு? ஃபோரு. ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ என்ன வரும் எனக்கு? ஃபோரு. அப்போ இந்த பாயிண்ட் எனக்கு ஃபோர் கம்மா ஃபோருங்கிறது கிளியராக கிடச்சிருச்சா? அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும் என்ன செக் பண்ணி பார்த்துருவோம். சிம்பிள், இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டூ மிட் பாயிண்ட்ஸ் எது? இந்த பாயிண்ட் தான். இது பார்த்த உடனே தெரியுது இந்த பாயிண்ட் என்னது, எயிட் கம்மா ஜீரோங்கிறது கிராஃப்லேருந்து தெரியுது. இது நம்ம கரெக்ட் தானே வெரிஃபை பண்ணிடுவோம். எப்படி பண்ணுவோம்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், என்ன வரும்? சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வரும். சிக்ஸ் ப்ளஸ் ஃபோரு எதை சப்ராக்ட் பண்ணணும்? இந்த டூவில் இருக்க எக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் டூ போட்டுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒய் குவாடினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டூவையும் ஆட் பண்ணணும். அப்போ டூ ப்ளஸ் ஜீரோவை ஆட் பண்ணணும், மைனஸ் டூ போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எவ்வளோ வரும்? டென்னு மைனஸ் டூ. ஓகேங்களா? டென் மைனஸ் டூன்னா என்ன வரும் எனக்கு? எயிட் வந்துடும். இந்த பக்கம் பாருங்கள், டூ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் டூ. அப்போ டூ வை டூவையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்கே ஜீரோ வந்து கிளியராக கிடச்சிது. ஓகேவா? அப்போ எயிட் கமா ஜீரோ அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து கிளியராக கிடச்சிது. இதே தான் இந்த கான்செப்ட் தான் நம்ம ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ண போகிறோம், பார்ப்போம். அந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணுறப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏங்கிற பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும்னா, இதோட குவாடினேட் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டூ வேல்யூஸும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் எதை சப்ராக்ட் பண்ணணும்? இந்த மிட் பாயிண்ட்டோட எக்ஸ் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டூ ஒய் வேல்யூஸையும் ஆட் பண்ணணும், இந்த ஒய் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும். அதை தான் இங்கே பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ குவாடினேட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணேன், லெவன் ப்ளஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ். நான் லெவன் ப்ளஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டையும் ஆட் பண்ணியிருப்பேன், தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவை சப்ராக்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், இதை சப்ராக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஒய் வேல்யூஸுக்கும் செவன் ப்ளஸ் ஃபோரை ஆட் பண்ணியிருப்பேன், மைனஸ் ஃபோரை ஃபோரை சப்ராக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, செவன் ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணி மைனஸ் ஃபோர். இதே மாதிரி தான் அங்கே பார்த்தா அதே தான் கான்செப்ட்டு. அதே மாதிரி பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா அங்கே பார்த்த மாதிரியே தான். அதை அப்படி இங்கே சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு வே. ஓகேங்களா? ஏ குவாடினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வே. இது டைம் பத்தலைனா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ப்ராப்பராக எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும். எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ தான். அந்த ஒரு சைடு கொடுத்துட்டாங்க, ஒரு லைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏபி அப்படிங்கிற ஒரு லைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதோட மிட் பாயிண்ட் வந்து பி அப்படிங்கிற அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்னா, அந்த பியோட பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை இதோட குவாடினேட் வந்து எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று, இதோட குவாடினேட் வந்து எக்ஸ் டூ ஒய் டூனு எடுத்துக்கிட்டேன்னா, இதோட இந்த சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம், கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ அப்படின் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதோட பியோட எக்ஸ் குவாடினேட் வந்து எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூவாக இருக்கும், ஒய் குவாடினேட் வந்து ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்டை யூஸ் பண்ணோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும், இந்த வேல்யூ தெரியும். அப்போ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், லெவன் போட்டுக்கலாமா? அப்போது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூக்கு பதிலாக நான் லெவன் போட்டுக்கிறேன். இந்த வேல்யூ பியோட வேல்யூ பாயிண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, லெவன் கமா செவன் கொடுத்துட்டாங்க. இப்போ இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல் தானே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டூ வேல்யூஸ் வந்து எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூங்கிறது லெவனுக்கும், ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூங்கிறது செவனுக்கும் ஈக்குவல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூவை ஈக்குவல் டு செவன் சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா
என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கீழே டினாமினேட்டர் இருக்கக்கூடிய அந்த டூ வாங்கிட்டு கொண்டு போனேன்னா என்ன ஆகும், இது லெவனோட மல்டிப்ளை ஆகும் ஓகேங்களா. லெவனோட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், டுவெண்ட்டி டூ கிடைக்கும் ஓகேவா. இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைடோட மிட் பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ இந்த சைடோட ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு நான் மிட் பாயிண்ட்டு அதாவது அடுத்த ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை டூங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஈக்குவல் ஓகேங்களா. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதில் டூவை மட்டும் இங்கே கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூங்கிறது எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீங்கிற வேல்யூ என்னென்னு எனக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. டுவெண்ட்டி செவனுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. டுவெண்ட்டி செவன் எப்படி வந்துச்சு, இந்த தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவை டூவால் மல்டிப்ளை பண்ணனால வந்துச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பை டூ எழுதாமே அடுத்ததை வந்து சிமிலர்லின்னு போட்டு கூட இந்த மாதிரி எழுதி முடிச்சலாம். எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஆட் பண்ணேன்னா எனக்கு நைன்டீன் கிடைக்கும் அப்படிங்கிறத இதுலேருந்து சொல்லிடலாம். ஏன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் டூவில் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு நைன்டீன் கிடைக்கும் ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எக்ஸ் குவாடினேட் கண்டுபிடிச்ச மாதிரி ரைட் சைடில் ஒய்க்கும் அதே மாதிரி தானே பண்ணணும். ஒய் குவாடினேட்டுக்கு அதே மாதிரி தான் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ போட்டேன்னா அந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை மட்டும் என்ன என்ன பண்ணணும், இந்த டூவோட அதை மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான் த்ரீ சைட்ஸுக்கும் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி த்ரீ ஈக்குவேஷன்ஸ் வச்சுக்கிறோம் ஓகேங்களா. நம்பர் வந்து என்னென்னு போட்டுக்கலாம், நான் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி வசதிக்காக போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக வந்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எப்படி நான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அப்படிங்கிற அந்த த்ரீ அந்த சிக்ஸ் வேல்யூஸ் நான் கண்டுபிடிச்சினா போதும் அப்படி நான் பாயிண்ட்ஸில் சப்ஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் இப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஈக்குவேஷன் ஒன்று ஈக்குவேஷன் டூ ஈக்குவேஷன் த்ரீ இந்த த்ரீயும் நான் ஆட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் தனியாக. நம்பர்ஸ்லாம் இங்கே ஆட் பண்ணணும். இங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணணும். எக்ஸ் ஒன் வந்து எத்தனை பிளேஸில் இருக்குது, டூ பிளேஸில் எக்ஸ் ஒன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ வந்து டூ டைம்ஸ் இருக்குது. எக்ஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் இருக்குது. அப்போது டூ டைம்ஸ் எக்ஸ் ஒன் வரப்போது, டூ டைம்ஸ் எக்ஸ் டூ வரப்போது, டூ டைம்ஸ் வந்து எக்ஸ் த்ரீ வரப்போது. அதனால் டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் டூ ப்ளஸ் டூ எக்ஸ் த்ரீ அப்படிங்கிறது கிடைக்க போகுது. எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் ஓகேவா. அப்போது நான் என்ன பண்ணலாம், காமனாக எல்லாத்துலேயும் இருக்க டூவை நான் காமனாக எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ அப்படிங்கிறத எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, அந்த பக்கம் இருக்கிற ஆட் பண்ணால் எனக்கு சிக்ஸ்டி எயிட் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த டூ வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த டூ வந்து எனக்கு தேவையில்லாமல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதை நான் சப்ஸ்ட் அந்த பக்கம் கொண்டு போய் டிவிஷன் டிவைட் பண்ணி விடப்பேன். அப்போ இதால் கட் பண்ணினா எனக்கு தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நான் சிக்ஸ் வரைக்கும் ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால செவன்த் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி இதை போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இப்போது இதில் எனக்கு இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூவோட தனியான வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியும். அதான் ஈக்குவேஷன் ஒன்று ஓகேங்களா. எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூவோட வேல்யூ என்னது, டுவெண்ட்டி டூன்னு தெரியும். அப்போ எங்கேயெல்லாம் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ வருதோ அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், நான் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற இந்த வேல்யூ போட்டுக்கலாம் ஓகேங்களா. அப்போ இதுக்கு கட் பண்ணிட்டு நான் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற இந்த வேல்யூ போட்டுக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணிட்டேன், டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற இந்த வேல்யூ போட்டுக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ எக்ஸ் த்ரீ மட்டும் நான் கண்டுபிடிக்க போனால் இப்போ ரொம்ப சிம்பிள், இந்த டுவெண்ட்டி டூ இங்கிட்டு கொண்டு போனால் போதும். டுவெண்ட்டி டூ இங்கிட்டு ப்ளஸ் டுவெண்ட்டி டூ இருக்குது, அங்கிட்டு போனால் என்ன மைனஸ் டுவெண்ட்டி டூ மாறும். தேர்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி டூ சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு எக்ஸ் த்ரீயோட வேல்யூ டுவெல்னு சொல்லி கிடச்சிடும். இந்த எக்ஸ் த்ரீ வேல்யூவை எடுத்துக்கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் டூவில் போடுறேன். எக்ஸ் த்ரீயில் கொண்டு போய் ஈக்குவேஷன் டூவில் போட்டேன்னா என்ன கிடைக்கும், இங்கே வந்து எக்ஸ் த்ரீயோட வேல்யூக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், எக்ஸ் த்ரீங்கிறது டுவெல்லு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த டுவெல்லுங்கிற வேல்யூவை நான் சப்ஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. டுவெல்லுங்கிற வேல்யூ சப்ஸ்ட்ரேட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் அந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். எக்ஸ் டூ அந்ததுக்கு பதிலாக டுவெல் சப்ஸ்ட்ரேட் பண்ணனா எனக்கு எக்ஸ் டூ மட்டும் என்னன்னு தெரிஞ்சிடும். எக்ஸ் டூ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டுவெல் அங்கிட்டு கொண்டு போனால் டுவெண்ட்டி செவன் மைனஸ் டுவெல் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா. அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் டூட வேல்யூ ஃபிஃப்டின் அப்படிங்கிற கிடச்சிரும். இப்போது எக்ஸ் இந்த இதை எடுத்துக்கொண்டு இந்த டூ ஈக்குவேஷன்ஸ் எடுத்து நம்ம ஈக்குவேஷன் செவன்லையும் போடலாம். இல்லைன்னா நான் எக்ஸ் டூவோட வேல்யூ இல்லைனா எக்ஸ் ஒனோட அந்த எக்ஸ் த்ரீயோட வேல்யூ எடுத்துக்கொண்டு போய் அந்த ஃபஸ்ட்டு டூ ஈக்குவேஷன்ஸில் ஏதாவது ஒன்றில் போட்டேனாலும் எனக்கு ஈக்குவேஷன் கிடச்சிடும். நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் டூவோட வேல்யூ ஃபிஃப்டின் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு போய் ஈக்குவேஷன் ஒன்றில் போடுறேன். ஈக்குவேஷன் ஒன்று என்னது, இந்த தான் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூ அப்படின்னு வரும். நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ் டூ பதிலாக ஃபிஃப்டின் அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். அப்படி பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் ஒனோட வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஃபிஃப்டின் அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் ஃபிஃப்டின் ஆகும். டுவெண்ட்டி டூ மைனஸ் ஃபிஃப்டின் ஆகும் ஓகேங்களா. டுவெண்ட்டி டூலேருந்து ஃபிஃப்டினை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு செவன் அப்படிங்கிற அந்த வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி தான் இதே ப்ரொசீஜரில் நம்ம ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸ் ஆட் பண்ணோம்னா எனக்கு ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ எல்லாம் ஆட் பண்ணோம்னா டூ ஒய் ஒன் ப்ளஸ் டூ ஒய் டூ டூ ஒய் த்ரீ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் செவன் வரைக்கும் வச்சிருக்கோமா, அப்போ ஈக்குவேஷன் எயிட்னு சொல்லி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பண்ணனாலும் பண்ணலாம். இல்லைனா இந்த ஒய்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஐடியான்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த டூ ஈக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ ஈக்குவேஷன்ஸ்லையும் பாருங்கள், இந்த டூ ஈக்குவேஷன்ஸை ஒரு ஒய் டூவோட ஒய் த்ரீ ஆட் பண்ணாலும் எயிட்டு தான் கிடைக்குது, ஒய் ஒன்னோட ஒய் த்ரீ ஆட் பண்ணாலும் எயிட்டு தான் கிடைக்குது ஓகேங்களா. அப்போ இதுலேருந்து இப்போ இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நம்பரோட ஒரு நம்பரை ஆட் பண்ணுறப்பையும் இந்த வேல்யூ தான் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட அதே நம்பர் ஆட் பண்ணாலும் இந்த வேல்யூ தான் கிடைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த டூ வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது பாசிபிள் அப்படிங்கிறது தெரியுது ஓகேங்களா. மற்ற எல்லாமே ஈக்குவல்னால் இந்த டூ வேல்யூஸும் ஈக்குவலாக தானே இருக்கும்.
இங்கே ஒய் த்ரீ இருக்க வேண்டிய இடத்துல இங்கேயும் ஒய் த்ரீ தான் இருக்குது, இங்கே எயிட் இருக்க வேண்டிய இடத்துல இங்கேயும் எயிட் தான் இருக்குது, அப்போ இங்கே இருக்க ஒய் ஒன் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே ஒய் டூ இருக்குனா, அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய் டூ அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிடலாம். இங்கெல்லாம் ஒய் ஒன் வருதோ அங்கெல்லாம் ஒய் டூ போட்டுக்கலாம், ஒய் டூ எங்கெல்லாம் வருதோ அங்கே ஒய் ஒன் போட்டுக்கலாம். அப்போ இது கிளியர். அப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் சார், இந்த ஒய்யை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கேயெல்லாம் ஒய் ஒன் வருதோ அங்கெல்லாம் ஒய் டூ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் பாருங்கள். நான் இங்கே ஒய் ஒன்னுக்கு பதிலாக நான் ஒய் டூ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒய் ஒன்னுக்கு பதிலாக நான் கட் பண்ணிட்டு ஒய் டூ போட்டுக்கிறேன், ஓகேங்களா. அப்போது ஒய் டூ ப்ளஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஃபோர்டின் கிடைக்குது. அப்போ ஒய் டூவை மட்டும் நான் டூ ஒய் டூன்னு ஒய் டூ ப்ளஸ் ஒய் டூங்கிறது டூ ஒய் டூ அப்படிங்கிறது எனக்கு தெரியும், டூ ஒய் டூ ஈக்குவல் டு ஃபோர்டின் அப்படிங்கிறது கிடைக்குது. நான் ஒய் டூவை மட்டும் நாங்கள் ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த டூ அங்கிட்டு கொண்டு போய் ஃபோர்டீன் பை டூ அப்படின்னு சொல்லி செவன் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. அப்போ ஒய் டூங்கிறது செவன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒய் டூங்கிறது செவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும், ஒய் ஒன்றும் ஒய் டூவும் ஈக்குவல்னு தெரியும், ஓகேங்களா. அப்போ ஒய் ஒன் என்ன தான் இருக்க போகுது, ஒய் ஒன்றுங்கிறதும் செவன் தான், ஓகேவா. அப்போ ஒய் டூங்கிறது செவன் தான், ஒய் ஒன்றும் செவன் தான். அப்போது இந்த ஈக்குவேஷன்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ, அந்த ஒய் ஒன்றுங்கிற வேல்யூ வந்து செவன் எனக்கு தெரியுமா, செவன்கிறத இங்கே வச்சுக்கிட்டேன். அப்போ ஒய் த்ரீ இந்த இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஒய் ஒன்னோட வேல்யூ செவன்கிறத இங்கே சப்ஸ்டிட் பண்ணேன்னா செவன் ப்ளஸ் ஒய் த்ரீ ஈக்குவல் டு எயிட் அப்படின்னு வருது. அப்போ ஒய் த்ரீ மட்டும் எனக்கு கிடச்சா போதும், ஒய் த்ரீ ஈக்குவல் என்ன வரும், எயிட்டு மைனஸ் செவனு, ஓகேங்களா. அப்போ எயிட் மைனஸ் செவன் என்ன வரும், ஒய் த்ரீ ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி கிடச்சிரும், ஓகேங்களா. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் இந்த பாயிண்ட்டில் கண்டுபிடிச்சேன். இப்போ ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், ஒய் ஒன் என்ன வந்துச்சு செவன் வந்துச்சு, ஒய் டூ செவன் தான், ஒய் த்ரீ வந்து ஒன்று வந்துச்சு, ஓகேங்களா. இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஒன் செவன் ஒய் டூ செவன் ஒய் த்ரீ வந்து ஒன்றுங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ நான் கண்டுபிடிச்சோம்லையா, எக்ஸ் ஒன் வந்து என்ன வந்துச்சு செவன் வந்துச்சு போட்டாச்சு, எக்ஸ் டூ வந்து என்ன வந்துச்சு ஃபிஃப்டீன் வந்துச்சு, அதையும் எடுத்துக்கொண்டு போய் இங்கே எக்ஸ் டூ பதிலாக ஃபிஃப்டீன் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் த்ரீங்கிறது என்னது டுவெல் வந்துச்சா, எக்ஸ் த்ரீங்கிறது டுவெல் வந்துச்சு, அந்த டுவெல்லையும் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி மெத்தடில் போட்டு இந்த வெர்டிசஸ் கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிக்கலாம், அந்த மெத்தடில் போட்டு கண்டுபிடிக்கனாலும் நம்ம இஷ்டம் தான் கண்டுபிடிக்கலாம், ஓகே. இப்போது நமக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கனா என்னது, ஏபிசியோட வெர்டிசஸோட பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரியும், ஏபிசி தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா போட்டு செஞ்சாலும் சரி இல்லை இந்த மெத்தடில் செஞ்சாலும் சரி இதோட ஏரியா வரும். ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர்ஸ் யூனிட்ஸ் போட மறந்துடவே கூடாது, எப்பயுமே ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஏரியா கண்டுபிடிச்சோம்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்யூஆர் அப்படிங்கிற அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறேன், பிக்யூஆர் கோஆர்டினேட்டு ஆல்ரெடி வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க, பி என்ன கியூ ஒன்று ஆர் என்னன்னு சொல்லி ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க, அந்த த்ரீ கோஆர்டினேட்ஸை போட்டு அதுக்கு ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு என்ன வரும்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து சிக்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது, நானே ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறந்துட்டேன், ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக போடணும், சிக்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸு. அப்போ இது ரெண்டுக்கு நான் கம்பேர் பண்ணுறேன், ஓகேங்களா. இது கம்பேர் பண்ணுறப்போ இது என்னன்னா பிக்யூஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, சிக்ஸ் இருக்குது. இந்தது பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது, ஓகேங்களா. அப்போ டுவெண்ட்டி ஃபோருக்கும் சிக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் வந்து லார்ஜ் ட்ரையாங்கிளை போட ஃபோர் டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குதா, என்னன்னா நான் லார்ஜ் ட்ரையாங்கிளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணுறேன். லார்ஜ் ட்ரையாங்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எது ஏபிசி அப்படிங்கிற அந்த ட்ரையாங்கிள், ஓகேங்களா. லார்ஜ் ட்ரையாங்கிள்ங்கிறது இந்த ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள், இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரு, அந்த இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்குல்லையா அது என்னது சிக்ஸு, ஓகேங்களா. அப்போது இந்த டுவெண்ட்டி ஃபோருங்கிறது சிக்ஸை என்ன பண்ணால் கிடைக்கும், ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருப்போம் லாஸ்ட்டாக, ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருப்போம்னா, இந்த ஏபிசி அப்படிங்கிற அந்த லார்ஜ் ட்ரையாங்கிள் ஃபோர் இன்ட்டு பிக்யூஆர் அப்படிங்கிற அந்த ஸ்மால் ட்ரையாங்கிளோட ஏரியாவை போல் ஃபோர் டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம், ஓகேங்களா. அப்படி தானே இருக்குது நமக்கு, இது சிக்ஸாக இருக்குது அது டுவெண்ட்டி ஃபோராக இருக்குது. அப்போ சிக்ஸோட ஃபோர் டைம்ஸ், அதாவது அந்த ஸ்மால் ட்ரையாங்கிளோட ஃபோர் டைம்ஸ் தான் அந்த லார்ஜ் ட்ரையாங்கிளோட ஏரியா இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிடலாம். அந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.